வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஏவிஎஸ்என் டெக்னாலஜியில பணியாற்றும் ஒரு 27 வயது இளைஞர். அவர் வந்து நம்ம நாட்டை சேர்ந்தவர் இல்லை, ஆனாலும் அவருடைய அனுபவங்கள், இந்த பதிவு வந்து கொஞ்சம் பெரிதா இருக்குங்க, ஆனாலும் அவருடைய அனுபவங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவமா தத்துருவமா அவர் எழுதியிருக்கிறதுனால, அவருடைய எழுத்துக்களை நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படும் வகையில் இருக்கிறதா அப்படின்னு பாக்குற மாதிரி எடுத்து படிக்கலாங்க. இப்ப நான் வந்து ஆங்கிலத்தில் இருக்கும் டெக்ஸ்ட வந்து தமிழில் மொழிபெயர்த்து அப்படியே அப்படியே நான் படிச்சுட்டு வரேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏனும் ஏதேனும் சந்தேகங்களோ குழப்பங்களோ இருந்தா கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. செலிபசி @gmail.com ஒரு மெயில் பண்ணி விடுங்க. வாழ்க வளமுடன். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு சொல்ற மாதிரியே நான் சொல்றேன், அப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். சகோதரர்களே, நான் வந்து எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாரம்ல எல்லாம் எழுதுறது இல்லை. அப்படி இருந்தாலும் நான் இதை வந்து எழுதுறதுக்கு காரணம் வந்து என்னுடைய கனவுகளை நான் வந்து அச்சீவ் செய்யறதுக்கு வந்து இந்த இந்த வந்து வித்து சக்தியை சேமிக்கிறது வந்து பெரும்பாலும் உதவுச்சு. ஸோ நான் அதை வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பாட்டம் ஆஃப் மை, என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து நான் வந்து இது உங்களுக்கு புரியற மாதிரி நான் இந்த டீட்டெயில்ஸ் எழுதுறேன். அப்போ வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மாதங்கள் வரை வந்து வித்து சக்தியை காப்பாத்தியிருந்தேன். அதை பற்றி நான் இதுல உங்களுக்கு வந்து எழுதுறேன். உங்களுக்கு வந்து நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு பலனளிக்கும். நான் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்ன மாதிரியான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் ஒரு கஷ்டத்தில் இருந்தனோ அதிலிருந்து நான் எப்படி மாறி வந்தேன், அப்போ நான் உணர்ந்த விஷயத்த உங்களுக்கு வந்து உங்களுடைய மனது மாறும் அளவுக்கு என்னால எப்படி எடுத்துரைக்க முடியுமோ அந்த மாதிரி நான் வந்து இதுல எழுதியிருக்கேன். நீங்க தொடர்ந்து இதை நீங்க இதை ரசிச்சு கேட்பீங்க, படிப்பீங்க அப்படின்னு நான் விரும்புறேன். வாழ்க வளமுடன் அப்படின்ட்டுங்க அவரு சொல்ல வர்றாரு. எனக்கு வந்து 27 வயசு ஆச்சு. இப்போ நான் வந்து ஒரு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி, அதாவது வந்து விமான போக்குவரத்து துறையில வேலை செய்யறேன். என்னோட வாழ்க்கையில நிறைய நிறைய லட்சியங்கள் இருக்கு. உங்களை மாதிரியே எனக்கும் நிறைய லட்சியங்கள் இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் சின்ன வயசுல இருந்தே இருக்கு. நான் வந்து எப்பவுமே காலையில எந்திரிச்ச உடனே ரொம்ப வீக்கா, ரொம்ப சோம்பேறித்தனமா, அப்புறம் பாத்தீங்கன்னா எப்பவுமே பாத்ரூம்லயே போய் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு சோகமா தான் என்னோட நாள் வந்து ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆதிவே வந்து இப்படியேதான் என்னோட வாழ்க்கை நாள் முழுக்க வந்து, அப்புறம் மனசு மூளையில வந்து ஒரு சோர்ந்த நிலை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மக்களிடம் சகஜமா போய் பேச முடியாத நிலை, அப்புறம் வந்து எதுக்கெடுத்தாலும் யோசனை பண்ணிட்டே ஓவர் திங்கிங், கண்டதுக்கெல்லாம் திங்கிங் பண்ணிட்டே சிந்தனை செஞ்சுட்டே என்னோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் எண்ட் ஆஃப் தி டே அந்த நாள் முடியும் போது மனசுக்கு ஒரே ஹாப்பியா இருக்கும். ஏன்னா அப்பதான் நான் வந்து கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி என்னுடைய விபிஎன் சாப்ட்வேர் அது இதெல்லாம் ஓபன் பண்ணிட்டு கையில ஒரு டிஷ்யூ பாக்ஸ வச்சுட்டு நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆபாச இணையதளங்களை ஓபன் பண்ணிட்டு போறேன். என்னோட வாழ்க்கையில சந்தோஷமான நேரம் அப்படின்னா அந்த மாதிரி நேரம் தான் அப்படின்னு ஓபன் பண்ணிட்டு உட்காந்துட்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எண்ணிக்கைக்கே அப்பாற்பட்ட அளவுக்கு அத்தனை படங்களையும் வீடியோக்களையும் ஓபன் பண்ணி பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். அப்படி வந்து பார்க்கும்போது என்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் மகிழ்ச்சி அடையும், அப்புறம் நம்முடைய ஆண் உறுப்புகள் வந்து பெரிதாகும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு வந்து அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்முடைய மனதுக்கு தகுந்தாற் போல ஒரு அசுத்தமான அந்த எண்ணங்கள் வருது இல்லைங்களா, அதுக்கு தகுந்தாற் போல ஒரு வீடியோக்கள் ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை பார்த்து நம் வித்து சக்தியை வந்து வீணாக்குறது, வீணாக்கிட்டு வச்ச இத மாதிரி சொர்க்கமே இல்லை, 100% சாட்டிஸ்பேக்ஷனோட வித்து சக்தியை வந்து நான் வந்து வீணாக்கிட்டு இருந்தேன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வித்து சக்தியை வீணாக்குற சமயத்துல வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதை வீணாக்கி தூக்கி வீசி எந்திரிச்சு நிக்கிற அந்த சமயத்துல அப்ப ஃபீல் பண்ணுவேன் ரொம்ப வெக்கமா இருக்கும், ரொம்ப சோகமா இருக்கும், ரொம்ப அவமானமா இருக்கும், ரொம்ப டயர்டா இருக்கும், ச்சே நானா இந்த தப்ப பண்ணேன் அப்படின்ட்டு ஒரு ஒரு சோகம் வந்து என்னோட மனசுல வந்து குடிகொள்ளும். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நாள் முடியும், போய் படுப்போம், படுத்து தூங்குவேன். நாளை நான் அப்பவே நினைச்சுக்குவேன் நாளையிலிருந்து இந்த 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 விஷயத்த நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு மனதளவுல மன உறுதியோட நான் நினைச்சுக்குவேன். அதுக்கப்புறம் போய் தூங்கி எந்திரிச்சு மறுபடியும் வந்து இதே மாதிரியே திரும்பவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் ஆக 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 என்ன ஆயிருது, ச்சே அதனால எல்லாம் எனக்கு எனர்ஜி போகல, என்னோட எனர்ஜி போனதுக்கு வந்து வேற ஏதாச்சும் காரணமா இருக்கும். ஆகவே
இன்னைக்கு ஒரு நாள் திரும்பவும் வித்து சக்தியை வீணாக்கலாம் அப்படின்ட்டு திரும்பவும் வந்து மறுபடியும் கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணி மறுபடியும் பார்த்து இப்படியே என்னோட வாழ்க்கை வந்து உடல் அளவிலும் மன அளவிலும் இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா இது பலருக்கும் இந்த சூழ்நிலை, இந்த ஆபாச படங்கள் பார்க்கறது, அது சம்பந்தமான விஷயங்கள் பார்க்கறது, எல்லாமே இந்த ஆபாச தொழில் அப்படிங்கிற இந்த தொழில் மூலமா இது நம்ம வாழ்க்கை முறையாவே மாறிடுச்சு. இது வந்து நம்மளோட தப்புன்னு சொல்லலாம், அதே சமயத்துல சமுதாயத்தில் நடக்கும் தவறு அப்படின்னும் இதை வந்து சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இது முக்கியமா சொல்லணும்னா இது நம்மளுடைய தவறு. என்ன காரணம், நம்ம தான் வந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி இதை பார்த்து நம்முடைய வித்து சக்தியை வீணாக்கி நாமளே நமக்கு வந்து ஒரு ஒரு படுகுழியை வெட்டிக்கிறோம். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு முறை வித்து சக்தியை வீணாக்கி அதுல ஒரு இன்பத்தை கண்ட பிறகு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதிலேயே மயங்கி நம்முடைய மூளை வந்து இதே வேலையாக இதுல ஒரு இதற்கு ஒரு அடிமையாக இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ராட்சசத்தனமா நம்மளை வந்து பீடிச்சுக்குது. நம்ம வந்து இந்த ஆபாசத்துக்கும் அதுல வர்ற இன்பத்துக்கும் அடிமையாயிட்டு சின்ன வயசுல இருந்து அதுக்கு அடிமையாயிட்டு ஒரு போதை பழக்கமாட்ட நம்ம அதுல வந்து லாக் ஆயிட்டு சீரழிஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாருங்க. இது நான் வந்து என்னுடைய பர்சனலா வந்து நான் வந்து இந்த ஆபாச இணையதளங்களே பிளஸ் இதையெல்லாம் நான் பார்த்தது வந்து என்னுடைய 12வது வயசுல நான் பார்த்தேன். அடுத்தது அந்த 12வது வயசுல இருந்து எத்தனை மணி நேரங்களை நான் இந்த இதை வீணடிச்சுக்கிற கிட்டத்தட்ட 15 வருடமா எத்தனை மணி நேரங்களை நான் வீணடிச்சு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் தனியா இருந்தனோ அப்பப்பெல்லாம் இந்த மாதிரி ஆபாச படங்கள் அது இதெல்லாம் பார்த்து எனக்குள்ள இருக்கிற அந்த லஸ்ட், எனக்குள்ள இருக்கிற அந்த வக்கிர எண்ணங்கள் இதெல்லாம் அது வந்து என்னை தூண்டிவிட்டு நான் வந்து கிட்டத்தட்ட 15 வருடங்கள்ல பெரும்பாலான நேரங்களை வந்து இந்த வித்து சக்தியை வீணாக்குவதற்கு வழிகோலியே இந்த ஆபாச விஷயங்கள்லயே நான் செலவு பண்ண வேண்டியதாயிடுச்சு. அப்படி இருந்து அதுல நான் அடிமையான காரணத்தினால என்னால வந்து பொதுவா எல்லோருடனும் சகஜமா பழக முடியாம எனக்குள்ள இருக்கிற மன உறுதி இழந்து என்னை பார்த்து நானே வந்து ஒரு கேவலமா நினைக்கும் ஒரு நிலையில நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஒரு வெற்றிகரமா ஏதேனும் ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா அது நான் வித்து சக்தியை வீணாக்குனதுதான் நான் வெற்றிகரமா செஞ்சுட்டு இருந்த செயலு. இது வந்து பாத்தீங்கன்னா நான் வித்து சக்தியை வீணாக்குனேன்னா எனக்கு வந்து ஹாப்பியா இருந்துச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாள் ஆக ஆக 15 வருஷமா இந்த வித்து சக்தியை வந்து வீணாக்கிட்டு ஒரு 30 வயசான ஒரு பையன் வந்து ஒரு பையன் ஒரு திருமணம் செஞ்சுட்டா அப்படின்னா இமேஜின் பண்ணி பாருங்க அவன் வந்து எப்படி 30 வருடம் ஒரு கணவன் வந்து ஒரு மனைவி கிட்ட போய் ஃப்ரீயா பேச முடியும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனைவி வந்து ஒரு கணவனிடம் வந்து பேச முடியும். இந்த ஆபாச பழக்கத்தினால எல்லாமே ட்ரெயின் ஆயிருது, நம்முடைய எனர்ஜி சக்தி எல்லாமே போயிருது. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து பார்த்தா ஒவ்வொரு மனிதருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து அவரவர்கள் வாழ்க்கையின் அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து விதவிதமா அனுபவங்கள் வந்து நிகழ்ந்துட்டே தான் இருக்கும். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டைம், இந்த டைம்ல வந்து இதுதான் நமக்கு கிடைச்ச வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம வித்து சக்தியை வீணாக்குறதுல இருந்து வெளியில வரல அப்படின்னா எப்படி நம்ம வந்து அடுத்த கட்ட இதுக்கு நம்ம போறது, எப்படி நம்ம வந்து அடுத்த கட்ட வாழ்க்கையில் எதுக்காக பிறந்தோமோ அதை நோக்கிய பயணத்தை எடுத்து வைக்கிறது அப்படின்னு கேக்குறாருங்க. இப்ப வந்து நான் வந்து என்னுடைய பர்சனலான நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ வந்து நான் எப்படி அனுபவிச்சேன் அப்படிங்கறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது கொஞ்ச நாள் ஆக ஆக இது வந்து எவ்வளவு தூரம் என்னை எஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கறத நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் அப்படிங்கிறாருங்க. அப்ப வந்து அவருடைய அனுபவங்கள், அவர் வந்து இந்த வித்து சக்தியை வீணாக்கிறதுனால ஏற்பட்ட தீய அனுபவங்களை வந்து அவரு கீழ் 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 கீழ்கண்ட பத்தியில சொல்லிட்டு வர்றாரு, அதை பார்க்கலாங்க. பொதுவா சொல்லணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாழ்வு மனப்பான்மை என்னுடைய வாழ்க்கையிலேயே நடந்துட்டு இருந்துச்சு. ஏதாச்சும் வந்து நான் வந்து எப்பவுமே நான் யோசிச்சுட்டே இருப்பேன், என்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குது, மனிதனா பிறந்ததுல எனக்கு உள்ள ஏதோ ஒரு குறை இருக்கு, நான் வந்து ஒரு முழுமையான மனுஷனாவே பிறக்கல, நான் வந்து ஒரு முழுமையான மனிதனே இல்லை, நான் வந்து ரொம்ப கெட்ட பையன், நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப யாரு முன்னாலே சகஜமா போய் பேச முடியாத அளவுக்கு
ஒரு மூடு மந்திரமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பையன். எதுக்கு எடுத்தாலும் பயம், பெண்கள் கிட்ட போய் பேசுறதுக்கு பயம், நம்மை ஒத்த வயதுடைய ஆண் பெண்களிடம் சகஜமா பேசுறதுக்கு பயம். இப்போ இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து என்னுடைய மனசை என்னுடைய உடலை எல்லாமே வீக் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது அது நான் நினைச்சிட்டு இருக்கேன் இல்லைங்களா, என்னை பத்தி தவறா, அது வந்து நான் ரொம்ப உறுதியா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த விஷயம் தொடர்ந்து போயிட்டு இருக்கையில நான் வந்து தற்கொலை பண்ணிக்கலாம்ட்டு எல்லாம் கூட நினைச்சிட்டு இருந்தேன். 15 வயசு இருக்கும் பொழுது தனியா நிறைய டைம் அழுது இருக்கிறேன். இது அதாவது வந்து என்னை வந்து யாருமே வந்து அப்ரூவல் பண்ண மாட்டேங்கிறாங்க, யாருமே என்னை விரும்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. நான் வந்து நானாக இருக்கிறதையே வெறுத்தேன். நான் ஏன் இந்த உடம்புல வந்து பிறந்தேன்? எல்லாரும் என்னை விட அழகா இருக்காங்க, என்னை விட ஹைட்டா இருக்காங்க, என்னை விட ரொம்ப பிரில்லியண்டா இருக்காங்க, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்ட்டு வந்து என்னைவே நான் வெறுத்து ஒதுக்கி என்னைவே நான் இழந்து என்னை கண்டு நானே பயந்து ஒரு மாதிரி வந்து என்னோட வாழ்க்கையிலேயே வந்து ஒரு அச்சத்தின் உச்சத்தில் இருந்தேன். அப்ப நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் கூட எனக்கு இப்ப போயிட்டு இருந்துச்சு. ஆனா கடவுளுடைய அருளினால அந்த தப்பை மட்டும் நான் பண்ணிரல. இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையில நான் திருமணம் செஞ்சு இன்னொரு பெண்ணுடைய வாழ்க்கையை வந்து வீணடிச்சிருந்தேன் அப்படின்னா அதை விட பெரிய பாவம் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி அளவுக்கு மீறி ஒரு பிரஷர் ஆன பின்னாடி ரொம்ப நாளா யோசிச்சு யோசிச்சு இன்டர்நெட்ல வந்து தேடறக்கு ஆரம்பிச்சேன். அப்படி வந்து நான் வந்து தேடுறதுக்கு விதவிதமான ஃபாரம்ஸ்ல விதவிதமான வெப்சைட்டுகள்ல போய் தேட ஆரம்பிச்சோடனே நான் என்ன பார்த்த தெரியுங்களா, அதாவது சுய இன்பம் செய்வது வந்து பரவாயில்லை, அது ஒன்றும் பெரிய தவறு இல்லை அப்படின்னு நான் பார்த்தேன். அதுக்கடுத்தது வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற பைப்புகள்லாம் கிளீன் ஆயிரும் அப்படிங்கறது படித்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இயற்கையான கடவுளின் பரிசு அப்படின்னு நெட்ல போட்டிருந்தது படித்தேன். அப்புறம் உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்குதோ அது நீங்க செய்யுங்க, ஏன்னா இது உங்களுடைய உடம்பு அப்படின்னு எல்லாம் நான் படிச்சு இது வந்து இது என்னாச்சு தெரியுங்களா, இணையதளத்துல நான் வந்து சுய இன்பத்தை பத்தி படிக்க ஆரம்பிக்கும் போது இதே மாதிரி செய்திகளை எனக்கு வர வர ஆரம்பிச்சோடனே நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், இந்த சுய இன்பம் தவறுங்கிற விஷயத்த உணர்றதுக்கு திரும்பவும் ஒரு 5 வருஷம் என்னை இழுத்துட்டு போயிருச்சு. அப்பதான் நினைச்சேன் வந்து பாத்தீங்கன்னா ஆபாச படம் பாக்குறது, சுய இன்பம் அனுபவிக்கிறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுய இன்பம் அனுபவிக்கிறது வந்து தவறில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஆபாச படம் வந்து ரொம்ப தீமை தீமைன்னு வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டே இருக்கிறதுனால இந்த சுய இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காகவே ஆபாச படங்கள் பாக்குறதுக்கு மக்கள் கூட்டம் ஓடுவது வந்து அதிகமாயிட்டே இருக்குது. ஆகவே வந்து எனக்கு வந்து திரும்ப திரும்ப இந்த பிரச்சனைகள்ல அடுத்த 5 வருடமும் என்னால வந்து வித்து சக்தியை சரியா காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு படிச்ச பாத்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு மன நிம்மதி இருந்ததுன்னா, ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்திலயும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா வித்து சக்தியை இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியில வரோம்னா நான் முதல் வித்து சக்தியை வீணாக்காமல் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு 3 மாசம் வித்து சக்தியை வந்து வீணாக்காம இருக்கிறதுன்னு ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு ட்ரை பண்ணலான்ட்டு இறங்கினேன். அந்த மாதிரி நான் இறங்கும் போது என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு இதுதான் வழின்ட்டு 3 நாள் வெற்றிகரமா வித்து சக்தியை காப்பாத்தினேன். அப்புறம் என்ன தெரியுங்களா, திரும்பவும் அதே மாதிரியான ஆபாச இணையதளத்தை ஓபன் பண்ண திரும்பவும் வித்து சக்தியை வீணாக்கினேன். ஆனா இந்த சமயத்துல 3 நாள் வீணாக்காமல் இப்ப வீணாக்கினோடனே பயங்கரமான ஹாப்பியான அனுபவம். அப்புறம் நான் என்ன பண்ணிட்டு தெரியுங்களா, ஒவ்வொரு முறையும் 3 நாளைக்கு ஒரு முறை வித்து சக்தி வீணாக்கினா இன்னும் சந்தோஷமா இருக்குதுன்ட்டு திரும்பவும் அதே வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரியே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே போக 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 திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 நாட்கள் வரை வித்து சக்தி வீணாக்காமல் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னால வந்து ஒரு 10-15 நாட்கள் வித்து சக்தி வீணாக்காமல் நான் காப்பாத்திட்டு இருந்தேன் அப்படின்னா அது காப்பாத்தின பிறகு நான் வித்து சக்தி வீணாக்குறேன் இல்லைங்களா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய ஹாப்பி கிடைக்கிற மாதிரி இருந்தது. ஏற்கனவே விட்டதையெல்லாம் பிடிக்கிறதுக்காக தொடர்ந்து வித்து சக்தி ஒரு நாளைக்கு 4 முதல் 5 முறை வித்து சக்தி வீணாக்கி என்னுடைய வாழ்க்கையை வந்து ஒரு இழந்ததை பிடிக்கிறேன் அப்படிங்கிற வேகத்திலேயே வித்து சக்தியை வீணாக்கினேன். இது வந்து கடைசியில வந்து பாத்தீங்கன்னா என்னை பார்த்து எனக்கே ஒரு வெறுப்பு, நான் இதுல இருந்து வெளியில வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல
27 வயது கிட்ட வரும் பொழுது அப்புறம்தான் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, இதுதான் உன் வாழ்க்கை முறை, இனிமேல் வந்து எந்த எக்ஸ்கியூசஸும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது அப்படின்ட்டுங்க. ஒரு வருடம், 2 வருடம், 17 நாட்கள் வரை உச்சகட்டமா காப்பாத்தி வீணடிச்சு, திரும்பவும் அதிலேயே 2 3 மாதங்கள் உழன்று, திரும்பவும் நான் வித்து சக்தியை காப்பாத்துறது தான் வழி அப்படின்ட்டு நான் வந்து இப்ப வித்து சக்தியை காப்பாத்துற போராட்டத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வந்து இப்போ ஓரளவு 8 மாசத்து வரைக்கும் நான் வித்து சக்தி வீணாக்காம இருந்தேன். 90 நாட்கள் முதல்ல வீணாக்காம இருக்கணும்னு ஆரம்பிச்சு இப்ப கிட்டத்தட்ட 8 மாசத்து வரைக்கும் நான் காப்பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த சகோதரர் வந்து தன்னுடைய தான் பட்ட போராட்டங்களை ஞாபகப்படுத்தி தெளிவாக ரொம்ப நீளமா எழுதியிருக்காரு. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற சகோதரர்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய வீடியோ மாதிரி இருக்கும் இது. சரி, பின்னாடி போவோம். அதனால அவருக்கு கிடைச்ச அனுபவங்கள் பிளஸ் இதெல்லாம் என்னென்னு பாக்கலாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து கரண்ட்லி வந்து 8 மாசம் வந்து கிளீனா இருக்காரு, எந்த ஒரு வித்து சக்தியும் வீணாக்கல. என்னுடைய மனசு, என்னோட எனக்கு வந்து காம உணர்வுகள் அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. என்னுடைய உடலையும், என்னுடைய மனதையும், என்னுடைய ஆன்மாவையும் எல்லாத்தையுமே என்னால வந்து ஒரு மகிழ்ச்சியாக, முதல் முறையே என்னோட வாழ்க்கையில இந்த உடலை எடுத்ததற்காக நான் மகிழ்ச்சி அடைறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. அடுத்தது வந்து ஒவ்வொருத்தருமே, ஒவ்வொரு மனிதருமே வந்து வாழ்க்கையில டிஃப்ரெண்டான வித்தியாசமான லட்சியங்களோடும் வித்தியாசமான ஒரு ஆசைகளோடும் இதோட தான் வந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு விதமா வந்து இந்த வித்து சக்தியை வீணாக்குனதுனால அனுபவங்கள் பெற்று அதிலிருந்து நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து இந்த மாதிரி வித்து சக்தி வீணாக்க கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து பிகினிங், முதல்ல வந்து சக்சஸ்ஃபுல் வந்து நம்ம மனசை வந்து நம்ம பிரெயின் வாஷ் பண்ணணும். நம்ம மனசுக்கு வந்து ஒரு உறுதி கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து இந்த வித்து சக்தி வீணாக்காமல் இருக்கிற சேலஞ்சில வெற்றி அடைய முடியும். அதாவது வந்து மாற்றங்கள் நிகழும், அது எப்போ அப்படின்னா, ஒரு கஷ்டத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறத விட, கஷ்டத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறத விட மாற்றம் நிகழ்வதனால் ஏற்படும் கஷ்டம் ரொம்ப குறைவுதான் அப்படிங்கிறத நம்ம ஆழமா உணரும் பொழுது நம்ம வாழ்க்கையில வந்து மாற்றங்கள் நிச்சயமா வரும் அப்படின்ட்டு இனிமேல் வந்து வித்து சக்தியை வீணாக்கவே கூடாது, நான் வந்து சுய இன்பத்தின் அடிமையாக இனிமேலும் வாழ மாட்டேன், என்னை பத்தி நானே அசிங்கமா நினைச்சு 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 வெளியில வந்தது போதும், இனிமேல் வந்து என்னுடைய வித்து சக்தியை எனக்காக பிறந்த, எனக்காக உண்மையாக இருக்கக்கூடிய, எனக்காக வாழக்கூடிய வாழ்க்கை துணைக்காக மட்டும்தான் வீணடிப்பேன், அதை தவிர்த்து வேறு எந்த விதத்திலையும் நான் வீணடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு உறுதி எடுத்திருக்கிறாருங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது வந்து அவருடைய இன்னும் சில அனுபவங்கள் எல்லாம் சேர்த்து சொல்லிட்டு வர்றாரு. எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, மூளையில வந்து ஒரு வகையான ஒரு அங்கீகாரம் கொடுக்கும் ஒரு விஷயம் மூளையில இருக்குது. அதாவது சாதாரண மக்கள் வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடும் பொழுது, ஒரு எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது, எல்லாரு கூட ஒரு டீப்பா உட்காந்து பேசும் பொழுது, அடுத்தது வந்து இனப்பெருக்க வேலைகளில் ஈடுபடும் பொழுது, அப்புறம் எந்த ஒரு ஹெல்த்தியான ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டு இருக்கும் பொழுதும், நம்முடைய ஆல்கஹால் சாப்பிடும் பொழுதும், ஸ்மோக்கிங் பண்ணும் பொழுதும், எது பண்ணும் பொழுதும் என்ஜாய், இன்பம் 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 அப்படிங்கிற ஒரு ஒரு சர்டிபிகேட் வந்து மூளையிலிருந்து கிடைக்குது. அந்த இன்பம் அப்படிங்கிற அந்த அந்த விஷயத்துக்கு அடிமையாகிட்டு தொடர்ந்து அந்த இன்பம் வேணும் வேணும் வேணும்ட்டு அந்த தவறை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆகவே அந்த இன்பம், அந்த இன்பம்ங்கிற ஒரு விஷயத்து பின்னாடியே ஓடாம நம்ம வாழ்க்கையை வந்து மேலும் சிறப்பாகவும் செழிப்பாகவும் கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து இதை பற்றி தெளிவான அறிவை பெற்றுக்கணும். இன்பத்து பின்னாடி ஓடுறதா வாழ்க்கை அப்படிங்கறதுல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறாருங்க. அடுத்தது வந்து, இப்ப நம்ம வந்து ஒரு ஆபாச படங்களை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம வந்து அந்த படத்தை பார்க்கும் பொழுது அந்த அது அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்முடைய உடல் அதற்கு தகுந்தாற் போல ரியாக்ட் பண்ணி எனர்ஜியை வந்து பல மடங்கு வீணடிக்குது. அப்படி பாத்தீங்கன்னா, ஒரு ஒரே நாள்ல 4 முறை 5 முறையும் வித்து சக்தி வீணாக்குறாங்க. அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா, பல்வேறு வகைகளில் நம்முடைய உடலை, நம்முடைய மனதை எல்லா விதத்திலையுமே பாதிக்க வச்சு இந்த ஆபாச படங்கள் வந்து ஒரு ஒரு ஹேபிட்டா மாறி அதற்கு வந்து நம்ம அடிமையா மாறிடுறோம். அதுக்கு வந்து நம்ம உடலில் உள்ள
வக்கிர எண்ணங்கள் பிளஸ் அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் தான் முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாருங்க. ஆனா இதுல ஒரே ஒரு நல்ல விஷயம், ஒரே ஒரு உண்மையான விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மனால வந்து இந்த ஒரு சுய இன்பத்திற்கு அடிமையாக வாழும் விஷயத்துல நம்மளால வெளியில வர முடியும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல வந்து கஷ்டமா இருக்கலாம், ஆரம்பத்துல வந்து வாழ்க்கையில் இது முடியவே முடியாதுன்னு தோணலாம், ஆனா இதுதான் வந்து உங்க வாழ்க்கைக்கு ஒரு விழிப்பு ஏற்படுத்தும் ஒரு அழைப்பு. நீங்க வந்து மன உறுதியோட பித்து சக்தியை வீணாக்காமல் இருக்கணும்னு நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முன்னேறி வரலாம். அதுக்கு வந்து என்னால முடிஞ்ச சில டிப்ஸுகளை நான் வந்து கீழே சொல்றேன், அதையும் பாருங்க அப்படின்னு சொல்றாருங்க. அடுத்தது வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, வித்து சக்தியை வீணாக்க வேண்டும், அப்படி வீணாக்க கூடாது அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்தோட மட்டுமே இந்த மாதிரி வந்து நோஃபேப் சேலஞ்சு பிளஸ் இதுல எல்லாம் கலந்துக்க வேண்டாம். நீங்க வந்து வாழ்க்கையில ஏதேனும் ஒரு லட்சியத்தை வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ஏதேனும் ஒரு லட்சியத்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நீங்க அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுட்டு அதுக்கப்புறமேல் இதை நீங்க தொடங்குங்க. ஏன்னு கேட்டா, வெறும் சுய இன்பத்தை மட்டுமே வீழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே குறிக்கோளா வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, சுய இன்பத்தினால் சேகரமாகும் சக்தியை வந்து நீங்க ஒரு ஒரு சாதகமான விஷயத்துக்கு நீங்க அனுப்ப வேண்டியது இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக அந்த மாதிரி சொல்றாருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், ஜாகிங் போயிட்டு வாங்க பிளஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாரு. அடுத்தது வந்து செல்ஃப் ஹெல்ப் புக்கு, நம்மை வந்து மேம்படுத்தக்கூடிய புத்தகங்கள், அது நம்ம நாட்டுல பஞ்சமே இல்லைங்க. ஏதாவது ஆன்மீக புத்தகங்கள், நம்மளை மேம்படுத்தக்கூடிய புத்தகங்களை படிக்கும் ஹேபிட்ஸை வளர்த்திக்கணும். அல்லது நம்முடைய புராணங்கள், கதைகள், நம்முடைய வரலாற்று கதைகள் எத்தனையோ இருக்கு, நமக்கு வந்து புத்தகங்களுக்கு பஞ்சமே இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் படிக்கலாம். அதுக்கப்புறமேல் வந்து ஆண் பெண் விகிதாச்சாரம் எல்லாம் பார்க்காம எல்லோரோடும் ஒரு நட்பாக, அவர்களும் ஒரு நம்மை போல ஒரு சாதாரண மனிதர்கள் தான் அப்படிங்கிற ஒரு உணர்வோட எல்லாரோடும் பேசி பழகணும் அப்படின்னு சொல்றாருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து புதிதாக அவருடைய வாழ்க்கையில வந்து ஒரு ஹேபிட் ஃபாலோ பண்றதா சொல்றாரு. காலையில் எழுந்தவுடன் உடனடியா மொபைல் போன் ஓபன் பண்ணி இந்த ஃபேஸ்புக்கு அது இதுன்னு ஜங்க் அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்காம நிம்மதியா கண்ணை காலையில் எழுந்தவுடன் எந்திரிச்சு போய் கைகால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வந்துட்டு முடிஞ்சா குளிச்சுட்டு, அடுத்தது வந்து ஒரு டீயோ காஃபியோ குடிக்கும் பழக்கம் இருந்தா அதை சாப்பிட்டு, உங்க மனசுல என்னென்ன தோணுதோ அதெல்லாம் ஒரு டைரியில குறிச்சு வைங்க. அதிகாலையில மனதில் தோன்றும் எண்ணங்கள்லாம் வலிமையான எண்ணங்கள், அந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உடனே எடுத்து படிக்க கூடாது. ஒரு மாசம் கழிச்சு நீங்க படிச்சீங்கன்னா உங்களை பற்றி நீங்களே நிறைய அறிந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றாருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, பாடல்கள், அதாவது மியூசிக்ஸ், ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தமான மியூசிக்ஸ் எல்லாம் வந்து எடுத்து பாருங்க. அதாவது நீங்க உங்களுடைய கவனத்தை வந்து மெயினா வந்து உங்களுடைய நீங்கள் விரும்பும் திசையில் வந்து திருப்பிக்க சொல்லி அவர் ரெக்கமெண்ட் பண்றாருங்க. அடுத்தது வந்து அவருடைய பர்செப்ஷன், அவருடைய வித்து சக்தியை காப்பாத்தினதுனால வந்து அவருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்குது அப்படின்னு இப்பதான் சொல்ல வர்றாரு. அதாவது வந்து என்னுடைய உலகம் வந்து ரொம்ப பெருசாயிருச்சு, நான் வித்து சக்தியை காப்பாற்ற ஆரம்பிச்சோன்னே. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து எல்லார்த்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து அதிகமாயிருச்சு. அப்புறம் வந்து முதல் இப்ப வந்து நான் என்னையவே நான் இப்பதான் என்னை நான் நம்பருக்கு ஆரம்பிச்சிருக்கிறேன். அப்ப வந்து இப்ப பாத்தீங்கன்னா என்னால எந்த ஒரு சாதனையும் என்னால் நிகழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் வந்து எனக்குள்ள வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நான் என்னை வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள லிமிட் பண்ணிக்கிற அந்த விஷயத்திலிருந்து நான் வெளியில வந்துட்டேன். இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனாலும் வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து எல்லாமே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றாருங்க. அதாவது உங்க உடலில் வந்து எனர்ஜி அதிகமாகிறதாகட்டும், இதுக்கு வந்து ஒரு லிமிட்டே கிடையாது. நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையோடு நீங்கள் இருக்கும்போது, பேசும்போது, எல்லா விஷயத்திலையுமே உணர்வுகள் வந்து ரொம்ப கூர்மையாகவும் ஷார்ப்பாகவும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. அப்போ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலா வந்துங்க இதுதான் நான் சொல்ல வர்றது. சகோதரர் வந்து கொஞ்சம் டெப்த்தா எழுதியிருந்தாரு, பெரிய அனுபவ வீடியோவாக எழுதியிருந்தாரு அப்படிங்கறதுனால நம்ம இப்ப இதை பத்தி படிச்சு காட்டணுங்க. சகோதரர்களே, நான் தொடர்ந்து சொல்றது இதுதான், பலரும் வந்து அனுபவ வீடியோக்கள் போடுங்க போடுங்கன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்த்து போடும் பொழுது அவர்களுடைய கலாச்சாரமும் அவர்கள் எழுதும் எழுத்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய கலாச்சாரத்தை பிரதிபலிப்பாக்காததாக இருக்கிறது. இருந்தாலுமே ஏதேனும் ஒரு வகையில் நம் சகோதரர்களுக்கு இது உதவும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில
நாம் வந்து இதை எடுத்து போடுறோம். தொடர்ந்து பயணிக்கலாம் தமிழ் சொந்தங்களே. மேலும் உங்களுக்கு வந்து இது சம்பந்தமாக ஏதேனும் கருத்துக்கள், ஏதேனும் ஒரு இது இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு கீழே வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. celibacy@gmail.com க்கு ஒரு மெயில் பண்ணிவிடுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.